பண்ருட்டி நகரை சேர்ந்த பண்ருட்டி பஞ்சவர்ணம் ஐயா அவர்களுக்கும், அவர் இந்த நூல் வெளியிட காரணமாக இருந்த மனுநீதி மாணிக்கம் ஐயா பற்றியும் இந்த வாழ்த்துரையை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறேன். நூல் ஆசிரியருக்கும் நூல் வெளியிட்டவருக்கும் பஞ்சவர்ணம் மன்னித ஐயா. கோவை 8/7/2019 பலாவும் முந்திரியும் மா விளைந்து மனம் வீச, கரும்பும் செந்நெல்லும் வாழையும் வளம் கொழிக்க, எடிலம் பெண்ணை நதி நீர் தர நிலம் செழிக்க, மிளகா குப்பத்து ராமசாமி தைலம்மாள் ஈண்டெடுத்த பண்பாளர் பஞ்சவர்ணம் பரிணமிக்க, ஈண்டெடுத்த பண்பாளர் பஞ்சவர்ணம் பரிணமிக்க, பண்ணுருட்டி மாநகர தந்தையென தேர்வாகி பசுஞ்சோலை மனமாக சாலைகளை மாறச் செய்து, பசுஞ்சோலை மனமாக சாலைகளை மாறச் செய்து, தாவரங்கள் பெயர்களையும் பயன்களையும் வகைப்படுத்தி, தமிழில் பல நூல்களை பாரினில் பதிவாக்கி, குளிர்தென்றல் குளவிடும் மேற்கு தொடர் மலையருகில், கோவை நகர் விவசாய பல்கலையின் மாநாடுகளில், கோவை நகர் விவசாய பல்கலையின் மாரங்கில், பசுமை காவலராம் மனுநீதி மாணிக்கம், பசுமை காவலராம் மனுநீதி மாணிக்கம், அட்டப்ப கவுண்டர் மகனாக போய் பிறந்து, மல்லிகா தேவியை மாலை சூடி மனைவியாக்கி, சரவணன் நித்தியா மக்களாக ஈன்றெடுத்து, மல்லிகா தேவியை மாலை சூடி மனைவியாக்கி, சரவணன் நித்தியா மக்களாக ஈன்றெடுத்து, பொறியாளர் படிப்படுத்து விவசாயம் விரும்பியதால், பொறியாளர் படிப்படுத்து விவசாயம் விரும்பியதால், பாரம்பரியம் பரப்பிட பாரினில் வழிகளிட்டு, கோவில் தலங்களும் தலத்தாவரங்களும் என்னும் பெருநூலை பதிப்பிக்க உதவி செய்து, கோவில் தலங்களும் தலத்தாவரங்களும் என்னும் பெருநூலை பதிப்பிக்க உதவி செய்து, ஆசிரியர் பஞ்சவர்ணம் அகமகிழ வெளியிட்டு, ஆசிரியர் பஞ்சவர்ணம் அகமகிழ வெளியிட்டு, தாவரங்கள் விளக்கத்தை தரணிக்காய் ஈண்டிட்ட, தாவரங்கள் விளக்கத்தை தரணிக்காய் ஈண்டிட்ட மணிநீதி மாணிக்கம் மக்களுக்காய் மாநிலத்தில் வள்ளலென வளமுடனே வானுயர வாழ்ந்திடவே, வள்ளலென வளமுடனே வானுயர வாழ்ந்திடவே, பண்ருட்டி கவிதை கணேசன் கவிதையால் வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.